தங்க திருநாளுக்கு தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லோருக்கும் மிக்ஜா மூலியமாக மலேசிய இந்தியர் பொற்கொள்ள நகை வணிகர் சங்கம் மூலியமாக ஊக்கமைப்பு. இந்த வருடம் ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு கிராமுக்கு 100 லிட்டர் எரி போச்சு. இது யாருக்கு ஆதாயம்? மக்களாகிய உங்களுக்கு தான் ஆதாயம். நம்ம எவ்வளோதான் உங்களை சொல்லி விற்றா கூட கையில் இருக்கக்கூடிய காசு தங்கமாக மாற்றி வைத்தால் உங்களுக்கு தான் ஆதாயம். இருக்கும்போது இந்த தங்க திருநாள் வந்து உள்ளபடி அந்த தங்கத்துக்கு முக்கிய தேவைப்படுற ஒரு திருநாளாக இப்போ காணப்படுகிறோம். காரணம் என்னக்கா பாருங்க, இப்போ 2 மாதத்துக்கு முதல்ல அல்லது 2 வாரத்துக்கு முதல்ல போர் ஆரம்பிச்சது. போர் ஆரம்பித்தாலே அந்த தங்கத்துக்கு ஆபத்து. என்னாச்சு? ஒரு கிராமுக்கு 100 லிட்டர் எரி போச்சு. இது யாருக்கு ஆதாயம்? மக்களாக உங்களுக்கு தான் ஆதாயம். நம்ம எவ்வளோதான் உங்களை சொல்லி விற்றா கூட கையில் இருக்கக்கூடிய காசு தங்கமாக மாற்றி வைத்தால் உங்களுக்கு தான் ஆதாயம். அதனால் அது முக்கியமாக இந்து கலாச்சார பிரகாரம் குபேரன் கொடுக்கக்கூடிய இந்த தங்கத்துக்கு குறைஞ்சது 1 குண்டுமணியாக, அதாவது குறைஞ்சது ஒரு 285 மில்லிகிராம் என்று சொல்லப்படுற ஒரு குண்டுமணி தங்கத்தையாச்சும் வாங்க அன்னைக்கு என்று சொல்லி ஆதிக்கம் எழுதிப்பட்டு இருக்குது. அதை வச்சு தான் இந்த தங்க திருநாளே உருவாக்குனாங்க. ஸோ அதனால் வந்து இந்த தங்க திருநாளுக்கு தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லோருக்கும் மிக்ஜா மூலியமாக மலேசிய இந்தியர் பொற்கொள்ள நகை வணிகர் சங்கம் மூலியமாக ஊக்கமைப்பு. இந்த வருடம் ரொம்ப சிறப்பான முறையில், அதாவது அக்ஷய தேதி விழுற நாள் வந்து 10ஆம் தேதி 5வது மாதம் விழுந்தாலும் அந்த நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் இருப்பதனால் உங்களுக்கு தங்கம் ஓரளவு ஏறியிருந்த விலையோட ஒரு நிதானமான விலை வருவதாக எதிர்பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், 3 நாளைக்கு முதல்ல தங்கத்தோட விலை 367லேருந்து 65 குறைக்கப்பட்டது. இப்போது உங்களுக்காக 357 நிற்கிது. ஏறக்குறைய ஒரு 10 வெள்ளி குறைஞ்சிடுது. ஆனால் வரக்கூடிய இந்த அக்ஷய தீதி நாள் அன்றைக்கி 10ஆம் தேதிக்கு ஏறக்குறைய நம்மளுக்கு இன்னொரு 20 அல்லது 30 ரிங்கெட்டை குறைஞ்சால் தயவுசெய்து வந்து அன்னைக்கு நம்ம மிக்ஜா மூலியமாக வந்து வாங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, வருகிற 10ஆம் தேதி மே மாதம் 2024 காலை மலேசிய நேர பிரகாரம் 9 மணி முதல் அநேகமாக நம்ம எல்லோரும் கடை திறந்துடுவோம். உங்களுக்காக நம்ம 7 மணிக்கே திறந்துடுவோம். மிக்ஜா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தினரும் மலேசியாவில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளும் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு உற்சாகமாக வியாபாரம் செய்கிறதுக்கு 9 மணிக்கு கடை திறக்கப்படுது. உங்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை காலை 7:30 வரை மலேசிய நேரப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அன்றைக்கி வாங்கலாம். எப்போதுமே அக்ஷய தேதி 2 நாளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தயவுசெய்து அன்றைக்கி வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது அதிகாரப்பூர்வமாக இந்த தேதியை சங்கத்து மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த விலையாக வாங்கினால் நஷ்டப்படுவோமோ அல்லது இந்த விலை நம்மளுக்கு திரும்ப இறங்கிடுவோமோ என்ற சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னாக்கா, இந்த தங்கம் தற்சமயம் உலகத்தில் 300 ரிங்கிட்டாக இருந்த 1 கிராம் தங்கம் இன்றைக்கி 350 குறையாதுன்றது ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தங்கம் நஷ்டம் ஆயிடுச்சு எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. சேமிப்பு செய்யுங்க. உங்கள் கையில் தங்கம் இருந்தால் எந்த நிமிடம் பணத்தை விட தங்கம் தான் உங்களுக்கு பேர் சொல்லும், கையில் இருக்கும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய இடங்கள், நீங்கள் வாங்கக்கூடிய யாரிடம் வாங்க வேண்டும் என்றது 26 வருஷமாக இந்த சங்கம் உழைத்து குழந்தையாக இருந்து இன்றைக்கி பருவ நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மிக்ஜா என்று சொல்லப்படுறது அடையாள அட்டையோடு இருக்கக்கூடிய நகை கடைகள் போய் வாங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பதிவு செய்யப்பட்ட நகை கடையில் வாங்கினால் உங்களுக்கு உத்தரவாதம் எப்போதுமே கேரண்டி. விலை சரியாக இருக்கும், பொருள் சரியாக இருக்கும் என்றது உத்தரவாதம். அப்படி ஏதாவது இருந்தால் தயவுசெய்து எங்களோட உடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆன்லைன்லேயோ வெப்சைட்லேயோ மிக்ஜா என்று சொல்லி போட்டிங்கன்னாக்கா உடனடியாக உங்களுக்கு பேர் எல்லா பேரும் வரும். உடனே உங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யப்படலாம். அதனால் தயவுசெய்து அங்கத்தின் இல்லாத கடைகளுக்கு தயவுசெய்து வாங்க வேண்டாம் என்றது தெரிந்து கொள்கிறேன். கடந்த வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு முதல்ல என்னாச்சுனாக்கா, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதாவது கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்த பிறகு சிறப்பான முறையில் வந்து வேகம் இல்லாதனால போன வருடம் நல்ல வியாபாரம் செய்தோம்னாக்கா, அதாவது 4 வருடத்துக்கு முதல்ல செய்த வியாபாரம் செய்யவில்லை. ஆனால் போன வருடம் ஓரளவு நம்ம நல்லா செய்து கொண்டு இருந்தோம். அது ஏறக்குறைய நம்மளுக்கு 150 கிலோவாக 1 வட்டாரத்தில் கோலாலம்பூர் மட்டும் செய்ததாக மொத்தத்தில் நம்ம ஏறக்குறைய வந்து ஒரு 600-700 கிலோ செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் வந்து அந்த வியாபாரம் குறைவாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அது எல்லாம் மலேசியா பூராவும் நல்ல முறையில் வியாபாரம் செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆண்டு நம்ம ஏறக்குறைய 3 மடங்கு அதிகமாக வியாபாரம் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து எல்லோரும் வந்து அன்றைக்கி வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.